Hi friends, welcome to Hershey's Wonders. So in the video la pathina garden tour part 2 paaka porom. So idu vandha enga amma oda or garden or kutti garden ah paaka porom. So vaanga video ku la pay paathiralam. First chedi enna nu pathina idu vandha vendangai. Idu paarenga enga amma vandha mutta vittirukanga, seed kaanga mutta vittirukanga. Angiye onna adhe da irukku. Apparama idu keela pathina watermelon irukku. इधर रेड कलर वेंदा कदा इंगे पातिंगना जिंजर वलर्दु जिंजर पातिंगना इंदा कोरोना टाइम ला नमक कषायम वेच्चि कुडिच्चा नमक वंदु नोय एदिर्पु शक्ति कडिक्कुम सो अडुत्तदु एंग अम्मा वंदु इंगे वंदु रेंडु कीरा वेच्चिरुक्कांगे इदु सिरि कीरा इदु सिरि कीरा अप्पुरमा इंगे पातिंगना कत्री चेडि कुट्टिया वलर्ंदिट्टिरुक्कुंगे इंदा कुट्टी पॉट्ल अम्मा इदु वंदु मल्ली चेडि पूवुम इरुक्कु पारुंगे நல்ல வாசனையா இருக்கு சாமிக்கு வைக்கலாம் சோ இது என்ன செடின்னு பாத்தீங்கன்னா இது பேர் நொச்சி இது வந்து தலவலிக்கலாம் ஆவி பிடிக்கலாம் இந்த வெச்சு இது வந்து பிரின்ஜால் பாருங்க இங்க வந்து பிரின்ஜால் இருக்கு இது एक्चुअली கிரீன் கலர் பிரின்ஜால் அப்புறமா நிறையவே நேத்து பறிச்சிட்டோம் அது வந்து फ्लावर பாருங்க அது வயலட் கலர் फ्लावरா தான் இருக்கும் அதுவும் பிரின்ஜால் செடி தான் சோ இது பாத்தீங்கன்னா மருதாணி இது வந்து நம்ம வந்து போன் மெஹந்தி யூஸ் பண்றதுக்கு பதில் இத யூஸ் பண்ணோம்னா நம்ம கைகளுக்கும் நல்லது சோ இதுவும் பிரின்ஜால் தான் நான் இதல ஒயிட் பூச்சி வந்திருச்சு இதுக்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா நீம் ஆயில் இல்லனா வேப்பெண்ணெய் அத வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல எடுத்து அத அடிச்சிங்கன்னா இது இந்த பூச்சி எல்லாமே செத்து போயிடு இதே மாதிரி ஹைபிஸ்கஸ் குண்ணா நாங்க இப்ப ஊருக்கு போறதனால ஒண்ணும் பண்ணல சோ பாத்தீங்கன்னா இது வந்து அரளி செடி गोवा टी कुछ रोमे नमान पचरसी मूलिक இது பாத்தீங்கன்னா ரணகலி இது நம்ம இங்கிலீஷ்ல பிரையோஃபில்லம் அப்படினு சொல்லுவோம் இது வந்து கிட்னி பேஷன்ட்ஸ் வந்து ரெண்டு இலை எடுத்து ஸ்டோன் பேஷன்ட்ஸ் एक्चुअली அவங்க ரெண்டு இலை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இது வந்து நல்லது அப்படினு சொன்னாங்க பட் எனக்கு தெரியாது கன்ஃபார்மா இது பெரண்டை இதுவும் பெரண்டை தான் இத வந்து சட்னி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஆனா இத டச் பண்ணீங்கன்னா ரொம்ப அரிக்கும் கை இது பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி செடி இத வந்து நம்ம கஷாயம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது வாவ் இங்க வந்து ஒரு தக்காளி செடி வளர்ந்திருக்கு பூ கூட இருக்கு சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரோஸ் ஏன் இதெல்லாம் காஞ்சி போயிருக்கு நீங்க கேக்கலாம் ஏன் பாத்தீங்கன்னா வெயில்ல நிறைய நேரம் இருந்துச்சு நாங்க பறிக்க மறந்துட்டோம் சோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவரக்காய் இது ரெண்டுமே அவரக்காய் தான் இங்க பாருங்க குட்டியா துளசி வளர்றாங்க நீங்க குட்டி துளசி குட்டி ஸ்டேஜ்ல பாத்துருந்தீங்கன்னா சொல்லுங்க இது ஹைபிஸ்கஸ் அடுத்து இதுவும் ஹைபிஸ்கஸ் தான் ஹைபிஸ்கஸ் பூ வந்து நம்ம ஹாட் வாட்டர்ல டிப் பண்ணிட்டு குடிச்சா இருமலுக்கு நல்லது இங்க கூட ஒரு கோவா இருக்கு இங்க பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா துளசி இது வந்து கிரீனும் இருக்கு கொஞ்சம் பர்பிள் கலர்ல இருக்குது இருக்கு இதுவும் கூட நம்ம கஷாயம் வச்சு குடிக்கலாம் இது பாத்தீங்கன்னா ரோஸ் இது வந்து பிங்க் கலர் ரோஸ் இங்க பாருங்க சில இதெல்லாம் வாடிடுச்சு சம்மர்னால தான் சோ நாங்க வேற இடத்துல இந்த பாட் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெப்போம் பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு ரெண்டு அடுத்து என்ன செடி அப்படிን பாத்தீங்கன்னா இது நந்தியா வெட்ட இதோட பூ எடுத்து நம்ம கண்ணல வெச்சோம்னா கண்ணுக்கு நல்லது அதே மாதிரி சாமிக்கும் வெச்சோம்னா நல்லது இங்க பாருங்க இப்ப அடுத்து மணி பிளான்ட் பேரண்டையும் இருக்கு மணி பிளான்ட் அப்படியே கீழ வரைக்கும் போகுது இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் வெச்சது இது பாத்தீங்கன்னா yellow rose yellow color rose இங்க பாருங்க அதோட இப்போ வந்து ரொம்ப வெயில் அடிக்குது அதனால இப்போ வந்து இந்த செடி எல்லாமே வாடி போயிடுது பூ எல்லாமே வாடி போயிடுது சீக்கிரமாவே எப்பவுமே நீங்க வந்து இந்த ரோஸ் செடியில 2 இன்ச் கீழ கட் பண்ண இந்த பூக்கு 2 இன்ச் கீழ கட் பண்ணீங்கனா செடி நல்லாவே அடுத்த வாட்டி தழைச்சு வரும் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து சங்குப்பூ செடி இங்க பாருங்க இது பாக்கறதுக்கு சங்கு மாதிரி இருக்கும் இனிமேல் தான் இது வந்து மலரும் இது வந்து பாத்தீங்கன்னா தூதுவளை ரொம்ப முள்ளா இருக்கு இது வந்து நம்ம வந்து சளிக்கு வந்து கஷாயம் போடணும் அப்புறமா இது வந்து ரசமும் வெச்சு சாப்பிடலாம் அப்பக்கோவை இங்க பாத்தீங்கன்னா இது பேர் அப்பக்கோவை இங்க பாருங்க இதோட இந்த இதெல்லாம் வெச்சு நம்ம கஷாயம் போட்டு சாப்பிடலாம்
ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஹைபிஸ்கஸ் தான். இதில் வந்து முட்டு அதெல்லாம் பட் அதாவது பட் அதெல்லாமே நிறைய இருக்கு. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காராமணி. இதை வந்து எங்கள் அம்மா வந்து சீடுக்காக காய விட்டுருக்காங்க. இந்த சீடு கூட நம்ம எடுத்து நம்ம இன்னொரு மண் பாட்டில் வச்சு வளர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் நிறைய விட்டுருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் விட்டுச்சு ஃப்ளவர்ஸ் எல்லாமே. இப்போ மறுபடியும் வருது நிறைய காய். நாங்கள் பறிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நந்தியா வெட்ட ஒரு லேயர் மட்டும் எங்கள் பாட்டி வீட்டு வீடியோலேயே காமிச்சிருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா வா இங்கே வந்து தக்காளி செடி இருக்கு. பூ கூட விட்டுருக்கு இங்கே பாருங்க, எல்லோ கலர்ல குட்டியா. இங்கே பாருங்க இதுவும் தக்காளி செடி தான். இங்கேயும் பூ விட்டுருக்கு கொஞ்சம் நிறையவே. இதுவுமே தக்காளி செடி தான். இங்கே பாருங்க பூ விட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா மல்லி. இது வந்து செம வாசனையாக இருக்கும் பட் இப்போ வெயில்னால காஞ்சிருச்சு. இதை வந்து நீங்கள் சிவன் கோவிலில் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டியோட மரம். இது வில்வ மரம் பாருங்க. வில்வ காய் எல்லாமே நிறையா இருக்கு. பெரிய ஷார்ப்பாக முள் இருக்கும். இது என்ன டர்ட்டியாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பனானா பீல வந்து ரொம்ப நாள் காய வச்சு எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணுவாங்க மேன்யூருக்கு. ஸோ இதெல்லாம் பீல் பண்ணி பவுடர் பண்ணுவாங்க. இது இவ்வளோ டர்ட்டியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதால் தான் செடி ஃபுல்லாகவே பூ நிறையவே வளரும். அது உங்களுக்கு காமிக்கிற ஃபோட்டோவில். ஸோ இதெல்லாம் என்ன, இது ரெண்டும் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன அப்படின்னா எங்கள் அம்மா வந்து இது பிளான்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே செடியெல்லாம் கிளறி விடுறதுக்கு. கிளறி விட்டிங்கன்னா தான் செடிக்கு நல்லது. அது கூடவே ரூட்ஸ், இது மெயின், ரொம்பவே மெயின். இதோட இந்த செடியோட ரூட்ஸை வந்து நம்ம அழுங்காமல் குழுங்காமல் எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா இதுவும் கூட பனானா பீல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கருவேப்பிள்ளை இலை அப்புறமா வேப்பலை இலை வந்து காய வச்சு இது பவுடர் பண்ணிங்கன்னா செடிக்கு ரொம்பவே நல்லது. வேப்ப இலையை வந்து நீங்கள் வந்து அரைச்சி செடிக்கு போட்டிங்கன்னா வேப்ப பூச்சி ஒன்றுமே வராது. சாரி, அது பேர் வேர் பூச்சி. இங்கே பார்த்தீங்கன்னா வெத்தலை இப்போ தான் வந்திருக்கு, குட்டி குட்டி லீஃபாக. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வெத்தலை தான். இப்போ வந்து கீழேயும் குட்டியாக மூணு செடி நாலு செடி இருக்கும். அதை போய் பார்த்துக்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி. நான் மேலேயே இதோட பெனிஃபிட் சொல்லியிருப்பேன். அடுத்து அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா இருக்குது. இப்போ ஆலோவேரா வந்து நிறைய வந்துருச்சு ஆக்சுவலி, அதனால் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டோம். இது பார்த்தீங்கன்னா பொன்னரளி. இது வந்து கந்திருஷ்டிக்காக இந்த பூ வைப்பாங்க. இது வந்து இதோட பூ பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். இந்த செடியை நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். மேலேயே காமிச்சிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா இது மணி பிளான் தான். இதுவும் மணி பிளான் தான். இது பார்த்தீங்கன்னா வெத்தலை கொஞ்சம் பெரிய சைஸில் வந்துருச்சு. இலையெல்லாம் பாருங்கள். கீழே இருந்து பாருங்கள் மேலே இருந்த மணி பிளான்ட் எப்படி அழகாக வருது, இந்த ஹேங்கை வருதுன்னு. இது பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்ஸ். எங்கள் அம்மா வந்து குட்டி கத்திரி செடி காமிச்சோம்ல அதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த வாங்கியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம சன்ரைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சம் ரீசன்ஸால் என்னால் சன்ரைஸை காமிக்க முடியல. நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் அதுக்கு. இந்த சன்ரைஸோட சன் வைப்ஸோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, அது என்னன்னு சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும்.